வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பூம்புகார் பற்றிய சில குறிப்புகளை காண்போம். பூம்புகார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலாத்தலமாகும். பண்டைய தமிழ்நாட்டில் முக்கியமான துறைமுக நகரங்களில் ஒன்று காவிரி பூம்பட்டினமாகும். இது சோழ நாட்டை சேர்ந்தது. காவிரி ஆற்றை வண்டி அமைந்திருந்தது இந்நகரம். இந்நகரத்திற்கு காவேரி பூம்பட்டினம், பூம்புகார் என பல்வேறு பெயர்களால் கொண்டது. மேலும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்றையான சிலப்பதிகாரம் இது பூம்புகார் நகர் என்று குறிப்பிடுகிறது. இது தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு கிழக்கே 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது சோழ நாட்டின் முக்கிய நகரமாக விளங்குகிறது. கிபி 500ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு கடல் கொந்தளிப்பால் வரலாற்று துறைமுகம் புதைந்து போனது. ஒரு வரலாற்று ஸ்தலமாக இந்த பூம்புகார் இன்று முக்கியத்துவம் பெற்று அடக்கமாக வீற்றிருக்கிறது. மிக தொன்மையான மண் சிற்பங்கள் மற்றும் தொழில்கள் பூம்புகார் பகுதியில் கண்டு எடுக்கப்பட்டன. தற்போது 8600 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. சுற்றுலா பயணிகளை பூம்புகார் நகரம் ஈர்க்கிறது. சாலை மார்க்கமாக பூம்புகார் நகரத்திற்கு மிக எளிதில் பயணிகள் விஜயம் செய்யலாம். தஞ்சாவூர் அல்லது கும்பகோணம் வழியாக இந்த எளிதில் வரலாம். இதன் மூலமாக விரும்பாமல் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அல்லது சீர்காழி நிலையங்களின் மூலம் பூம்புகார் நகருக்கு செல்லலாம். தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களையும் போன்ற கடற்கரை ஓரத்தில் வீற்றிருக்கும் பூம்புகார் நகரமும் வெப்பம் மற்றும் ஈர்ப்பது அதிகமாக காணப்படும் சூழ்நிலை கொண்டுள்ளது. விமானம் பூம்புகார் டு சென்னை 256 கிலோமீட்டர், பூம்புகார் டு திருச்சி 148 கிலோமீட்டர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பூம்புகார் பற்றிய சில குறிப்புகளை காண்போம். பூம்புகார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலாத்தலமாகும். பண்டைய தமிழ்நாட்டின் முக்கியமான துறைமுக நகரங்களில் ஒன்று காவிரி பூம்பட்டினமாகும். இது சோழ நாட்டை சேர்ந்தது. காவிரி ஆற்றை வண்டி அமைந்திருந்தது இந்நகரம். இந்நகரத்திற்கு காவேரி பூம்பட்டினம், பூம்புகார் என பல்வேறு பெயர்களால் கொண்டது. மேலும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்றையான சிலப்பதிகாரம் இது பூம்புகார் நகர் என்று குறிப்பிடுகிறது. இது தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு கிழக்கே 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது சோழ நாட்டின் முக்கிய நகரமாக விளங்குகிறது. கிபி 500ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு கடல் கொந்தளிப்பால் வரலாற்று துறைமுகம் புதைந்து போனது. ஒரு வரலாற்று ஸ்தலமாக இந்த பூம்புகார் இன்று முக்கியத்துவம் பெற்று அடக்கமாக வீற்றிருக்கிறது. மிக தொன்மையான மண் சிற்பங்கள் மற்றும் தொழில்கள் பூம்புகார் பகுதியில் கண்டு எடுக்கப்பட்டன. தற்போது 8600 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. சுற்றுலா பயணிகளை பூம்புகார் நகரம் ஈர்க்கிறது. சாலை மார்க்கமாக பூம்புகார் நகரத்திற்கு மிக எளிதில் பயணிகள் விஜயம் செய்யலாம். தஞ்சாவூர் அல்லது கும்பகோணம் வழியாக இந்த எளிதில் வரலாம். இதன் மூலமாக விரும்பாமல் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அல்லது சீர்காழி நிலையங்களின் மூலம் பூம்புகார் நகருக்கு செல்லலாம். தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களையும் போன்ற கடற்கரை ஓரத்தில் வீற்றிருக்கும் பூம்புகார் நகரமும் வெப்பம் மற்றும் ஈர்ப்பது அதிகமாக காணப்படும் சூழ்நிலை கொண்டுள்ளது. விமானம் பூம்புகார் டு சென்னை 256 கிலோமீட்டர், பூம்புகார் டு திருச்சி 148 கிலோமீட்டர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பூம்புகார் பற்றிய சில குறிப்புகளை காண்போம். பூம்புகார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலாத்தலமாகும்.
பண்டைய தமிழ்நாட்டின் முக்கியமான துறைமுக நகரங்களில் ஒன்று காவிரி பூம்பட்டினமாகும். இது சோழ நாட்டை சேர்ந்தது. காவிரி ஆற்றை வண்டி அமைந்திருந்தது இந்நகரம். இந்நகரத்திற்கு காவேரி பூம்பட்டினம், பூம்புகார் என பல்வேறு பெயர்களால் கொண்டது. மேலும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்றையான சிலப்பதிகாரம் இது பூம்புகார் நகர் என்று குறிப்பிடுகிறது. இது தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு கிழக்கே 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது சோழ நாட்டின் முக்கிய நகரமாக விளங்குகிறது. கிபி 500ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு கடல் கொந்தளிப்பால் வரலாற்று துறைமுகம் புதைந்து போனது. ஒரு வரலாற்று ஸ்தலமாக இந்த பூம்புகார் இன்று முக்கியத்துவம் பெற்று அடக்கமாக வீற்றிருக்கிறது. மிக தொன்மையான மண் சிற்பங்கள் மற்றும் தொழில்கள் பூம்புகார் பகுதியில் கண்டு எடுக்கப்பட்டன. தற்போது 8600 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. சுற்றுலா பயணிகளை பூம்புகார் நகரம் ஈர்க்கிறது. சாலை மார்க்கமாக பூம்புகார் நகரத்திற்கு மிக எளிதில் பயணிகள் விஜயம் செய்யலாம். தஞ்சாவூர் அல்லது கும்பகோணம் வழியாக இந்த எளிதில் வரலாம். இதன் மூலமாக விரும்பாமல் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அல்லது சீர்காழி நிலையங்களின் மூலம் பூம்புகார் நகருக்கு செல்லலாம். தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களையும் போன்ற கடற்கரை ஓரத்தில் வீற்றிருக்கும் பூம்புகார் நகரமும் வெப்பம் மற்றும் ஈர்ப்பது அதிகமாக காணப்படும் சூழ்நிலை கொண்டுள்ளது. விமானம் பூம்புகார் டு சென்னை 256 கிலோமீட்டர், பூம்புகார் டு திருச்சி 148 கிலோமீட்டர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பூம்புகார் பற்றி சில குறிப்புகளை காண்போம். பூம்புகார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுற்றுலாத்தலமாகும். பண்டைய தமிழ்நாட்டின் முக்கியமான துறைமுக நகரங்களில் ஒன்று காவிரி பூம்பட்டினமாகும். இது சோழ நாட்டை சேர்ந்தது. காவிரி ஆற்றை வண்டி அமைந்திருந்தது இந்நகரம். இந்நகரத்திற்கு காவேரி பூம்பட்டினம், பூம்புகார் என பல்வேறு பெயர்களால் கொண்டது. மேலும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்றையான சிலப்பதிகாரம் இது பூம்புகார் நகர் என்று குறிப்பிடுகிறது. இது தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு கிழக்கே 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது சோழ நாட்டின் முக்கிய நகரமாக விளங்குகிறது. கிபி 500ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு கடல் கொந்தளிப்பால் வரலாற்று துறைமுகம் புதைந்து போனது. ஒரு வரலாற்று ஸ்தலமாக இந்த பூம்புகார் இன்று முக்கியத்துவம் பெற்று அடக்கமாக வீற்றிருக்கிறது. மிக தொன்மையான மண் சிற்பங்கள் மற்றும் தொழில்கள் பூம்புகார் பகுதியில் கண்டு எடுக்கப்பட்டன. தற்போது 8600 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. சுற்றுலா பயணிகளை பூம்புகார் நகரம் ஈர்க்கிறது.